சோ நவ வி சி இப்போ அதே டைப் क्वेश्चन வந்து क्वेश्चन நம்பர் 10 क्वेश्चन நம்பர் 10 ல என்னென்ன கொடுத்திருக்கு டிமாண்ட் ஃபங்ஷன் கொடுத்திருக்கு xங்கிறது குவாண்டிட்டி குவாண்டிட்டி அப்படிங்கறப்போ எவ்வளவு வாங்குறோம் அப்படிங்கிறது அண்ட் p இஸ் தி பிரைஸ் உடனே நமக்கு என்ன தெரியும் ரெவென்யூ ரெவென்யூல என்ன வருமானம் வருமானம் எப்படி கிடைக்கும் எவ்வளவு சேல் பண்ணமோ இன்டு பிரைஸ் சோ p இன்டு s சோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெவென்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ ரெவென்யூ ரெவென்யூ மீன்ஸ் r r equal to price into quantity so p is what p is this one yeah same type of problem லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோமோ அதே தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானது மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ பிசினஸ் மேத்ஸ்னாவே ஈஸி தான் 6x³ திஸ் இஸ் ஆர் உடனே என்ன கண்டுபிடிக்கணும் மார்ஜினல் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ மார்ஜினல் ரெவென்யூனா என்ன பண்ணணும் டிஆர் பை டிஎக்ஸ் மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ இது வந்து நியூமரேட்டர் எழுதணும் இந்த எக்ஸ் வருது ரைட் இன் த டினாமினேட்டர் இங்க வேணா என்ன எழுதலாம் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர் திஸ் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ 550 எக்ஸ் என்னாயிரும் 1 இல்லையா தென் இது சைடில் வரும் அப்போ 6x ஒரு பவர் குறைஞ்சிடும் தென் இதுவும் அப்படிதான் சைடில் வரும் இல்லையா சைடில் வந்தால் மைனஸ் 18 ஒரு பவர் என்ன ஆயிரும் குறைஞ்சிடும் இங்கே 3 அப்படின்னா இடத்துல 2 வரும் ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த இது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிபி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த 1- அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் டிபி பை டிஎஸ் அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும் 0 3 1 இந்த 2 சைடில் வரும் அப்போ 12 உடனே இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்குமா டிஎஸ் பை டிபி இல்லையா ஸோ 1 - 3 -12 மைனஸ் காரணம் வேணால் எடுத்துக்கல அப்படியே இருக்கட்டும் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இல்லையா ஸோ ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் டு யூ ரிமெம்பர் -P/x இன்டு டிஎக்ஸ் பை டிபி இல்லையா ஸோ மைனஸ் பி என்ன இங்கே 550 -3x -6x² பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் பை டிபி 1 இந்த மைனஸ் கூட காமனாக எடுத்துக்கலாம் 3x காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 + 3/4 = 12 இங்கே எக்ஸ் இந்த மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம் ஸோ திஸ் யூ கிவ் ஆஸ் இட் இஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பி பிராக்கெட் 1 - 1 நியூடி கண்டுபிடிச்சிட்டு அது நம்ம எதுக்கு ஈக்குவல்னு காட்டணும் மார்ஜினல் இது கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா அதுக்கு வந்து ஈக்குவல் சொல்லி காட்டணும் அப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிடும் 3x பிராக்கெட் இது அப்படியே எழுதிட்டு இங்கே இதை கீழே விடுறது -6x² ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 ஸோ திஸ் ஒன் 1 - 1 அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கணும் அது ஸோ 1 இங்கே என்ன இருக்குது நமக்கு 3x இது வந்து அப்படியே ஃபார்முலாலேயே டைரக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஹியர் யூ ரைட் பி பிராக்கெட் 1 திஸ் ஒன் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ பி நம்ம என்னென்ன எழுதி வச்சுருக்குறோம் 550 ஸோ திஸ் ஒன் -3x -6x² தென்
1 minus 3x 1 plus 4x by the same thing you are writing. 3x minus 6x square. But direct cancel பண்ணிக்கூடாது. Definitely நம்ம என்ன பண்ணணும்? LCM எடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் சம்ல என்ன பண்ணமோ அதேதான். இங்க 550 minus 3x minus 6x square. இந்த மைனஸ் உள்ள கொண்டுறோம். So that you are getting ஏற்கனவே அப்படியே வச்சிருந்திருக்கோம் இல்லையா? Minus 3x then இங்க minus 12x square. Correct. Then by this one. Now you can cancel. So LCM எதுக்காதுக்கு முன்னா முதலே நம்ம cancel பண்ண கூடாது. So that you are writing நமக்கு அந்த MR வந்து 3x இங்க என்ன ஒரு 6x then 80x square. இதுதான் நமக்கு என்ன இருக்குது 1 by mu d. நமக்கு MR வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கு இந்த அழிச்சிட்டோம் இல்லையா 550 minus 6x minus 80x square. அதேதான் இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் வீடியோல இதை அழிச்சிட்ட. But same thing you are getting. Therefore, LS is equal to R. So, இந்த சம்பந்தத்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம் ரெவன்யூ கண்டுபிடிச்சோம். ஆஃப்டர் தட் யூ ஆர் ஃபைண்டிங் டிஆர் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே வச்சு ஒன் மார்க் பண்ணிக்க. இதுதான் என்னது மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டிபி பை டிஎக்ஸ் கண்டுபிடி. அதுவே அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தி டிஎக்ஸ் பை டிபி மாத்திக்க. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பி பிராக்கெட். இதுதான் வந்து நமக்கு அடுத்தது என்ன பண்றோம் டிமாண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா. டிமாண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கல என்ன பி பை எக்ஸ். இந்த பி போடுறது பி பை எக்ஸ் தென் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி கண்டுபிடிச்சோம். அடுத்தது வந்து பி பிராக்கெட் ஒன் இதை ரெசிப்ரோக்கலா படிக்கணும் ஒன் பை நியூடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் மார்ஜினல் ரெவன்யூ. So this is so easy for you and we meet you in the next class.